ஹாய், இன்னைக்கு வந்துட்டு நம்ம கிளியர் வாட்டர் லைப்ரரின்னு ஒன்று இருக்கீங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இந்த லைப்ரரி பார்த்தோன்னா இது ஒரு பப்ளிக் லைப்ரரி தான். ஸோ புக்ஸ் எல்லாமே ஃப்ரீ. அண்ட் இந்த லைப்ரரிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இங்கே பார்த்தோன்னா இது வந்துட்டு ஒரு சீ ஃபேஸிங்கான லைப்ரரி. நம்ம ஜாலியாக வந்துட்டு புக் எடுத்து இங்கேயே உட்காந்து அப்படி சீ ஃபேஸிங்கில் புக்கு படிக்கலாம். அண்ட் இதை பார்த்தோன்னா இது புக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுற இடம். இங்கேயும் ரிட்டர்ன் பண்ணலாம், ஒரு உள்ள கவுண்டரில் போயும் ஆக்சுவலி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சு. இந்த ரேக்ஸ்லாம் பார்த்தோன்னா ஹோல் பிக்கப் ரேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில புக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துட்டு அதை வந்துட்டு ஹோல் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி ஹோல் பண்ணால் வந்துட்டு மீதி பேருக்கு போகாது அந்த புக்கு. ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் தேடுற புக் வந்துட்டு இல்லைன்னா வேறு லைப்ரரியிலேருந்தும் இங்கே வந்து வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான திங் இங்கே. இதெல்லாம் பார்த்தோன்னா சிடி அண்ட் டிவிடி கலெக்ஷன்ஸ். இந்த ரேக்ஸ்லாம் பார்த்தோன்னா நியூ புக்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் இதை தவிர லார்ஜ் பிரிண்ட்ஸ்னு ஒரு தனி கேட்டகரியும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபிக்ஷன் ஏரியாக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வெறும் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளது மட்டும்தான். இந்த லைப்ரரியில் பார்த்தோன்னா மொத்தம் மூணு ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோன்னா அதுதான் வந்துட்டு நான் கிரவுண்ட் ஃப்ளோர்னு காமிச்சது உங்களுக்கு. அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு யூத் அண்ட் டீன் புக்ஸ் அண்ட் சில்ட்ரன் புக்ஸும் இருக்குது. அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் தான் வந்துட்டு நான் ஃபிக்ஷன் புக்ஸ், மேகசின்ஸ், சயின்ஸ் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமே இருக்குது. இது தவிர பார்த்தோன்னா இங்கே கம்ப்யூட்டர்ஸ் நிறையா இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு. அண்ட் தென் லேப் ரூம்ஸ்னு செப்பரேட்டாக இருக்கும். இது பார்த்தோன்னா இதுதான் ரெஃபரன்ஸ் சார்ட். ஸோ இதில் வந்துட்டு என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் என்னென்ன நம்பர்ஸில் இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு புக்கு தேடுறதுக்கு. இதுதான் நான் சொன்ன சீ ஃபேஸிங் திங். இன்னும் அந்த சைட் பார்த்தோன்னா நிறைய சேர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க நம்மளுக்கு இன்னும் க்ளோஸராக பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸில் தான் வந்துட்டு நம்ம புக்கோட அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நம்ம அந்த புக் நேம் சர்ச் பண்ணோன்னா இந்த கரண்ட் லைப்ரரியில் அவைலபிளாக இருக்கா, அண்ட் தென் எந்த ரேக்கில் இருக்குன்ற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு வெப்சைட் மூலமாக நம்ம வீட்டிலேருந்தே கூட இந்த புக் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிக்கப் கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்ஸ் கூட இங்கே இருக்கு. அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தோன்னா ரீடிங் பிளேஸ் தான். அண்ட் மேலே ஸ்டேர்கேஸ்லாம் போகுது பாருங்க, அதுவுமே வந்துட்டு ரீடிங் பிளேஸ் தான். இங்கே பார்த்தோன்னா நம்ம எடுக்கிற புக்ஸ்லாம் வந்துட்டு இங்கே நம்மளே வந்துட்டு செல்ஃப் செக் அவுட் பண்ணிக்கலாம். நம்மளோட லைப்ரரி கார்டு நம்பரை வந்துட்டு இங்கே ஸ்கேன் பண்ணிட்டோன்னா நம்ம அப்படியே இந்த புக்கை எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ அந்த ஹோல் பிக்கப் ஏரியாவில் வந்துட்டு நாங்கள் வீட்டிலேருந்தே ஹோல் பண்ண சில புக்ஸை மட்டும் நாங்கள் இங்கேருந்து எடுத்துடுறோம். ஸோ நான் அந்த லைப்ரரியில் வந்துட்டு கிட்டத்தட்ட நாலு புக் எடுத்தோம். அது என்ன என்னன்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்க வைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் புக் என்னென்னு பார்த்தோன்னா பிகமிங்.
ஸோ இது வந்துட்டு ஐ திங்க் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மிஷல் ஒபாமாவோட ஆட்டோபயோகிராஃபி தான் வந்துட்டு இந்த பிகமிங் புக். ஸோ இதில் வந்துட்டு அவங்களோட சைல்ட்ஹுட் பற்றி அண்ட் தென் சைல்ட்ஹுட்டில் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அண்ட் லா படிக்கும் போது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனால் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்க அண்ட் தென் ஒபாமாவை அவங்க எப்படி மீட் பண்ணாங்க இந்த ஸ்டோரிஸ் எல்லாமும் இதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் எப்படி வந்துட்டு ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் ஃபேமிலி லைஃப் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் லேடி ஆன அப்புறம் என்னெல்லாம் இவங்க வந்துட்டு கோத்ரூ பண்ணாங்க இந்த மாதிரி அவங்களோட கம்ப்ளீட் தாட் ப்ராசஸ் அண்ட் ரொம்ப லைக் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. நான் இதெல்லாம் தான் ரிவ்யூஸ்லேயும் நானும் பார்த்தேன். நான் இது வரைக்கும் கொஞ்சம் பேஜஸ் தான் படிச்சிருக்கேன், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் இவங்க வந்துட்டு ரொம்ப நார்மலாக சொல்லாமல் ஒரு ஃபன்னியர் வேயாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐ லைக் திஸ் புக் ஆக்சுவலி. மேபி நான் இந்த புக் ஃபுல்லாக படித்தோன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா ப்ராபப்ளி இந்த புக்கோட ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் புக் என்னன்னு பார்த்தோன்னா இச்சிகோ இச்சி. ஓகே, ஐ வந்துட்டு இங்கே இருக்காது, ஏன்னா வந்துட்டு லைப்ரரியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லேபிள் ஒட்டுவாங்க டு இண்டிகேட் தட் நம்ம ரெண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. நம்மளோட இனிஷியல்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ இச்சிகோ இச்சின்றது ஒரு ஜாப்பனீஸ் டேர்ம். இது வந்துட்டு எழுதினது ஒரு ஜாப்பனீஸ் ஆத்தர் தான். இந்த ஆத்தர் பார்த்தோன்னா இவர் தான் வந்துட்டு கோ ஆத்தராக இருந்திருக்காரு எந்த புக்குக்குன்னா இக்கிகாய் புக்குக்கு. ஸோ இக்கிகாய் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ வுட் ஹவ் நோன். அது வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான புக். இதுவும் அதே மாதிரி ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் தான். என்ன தான் இருக்குன்ட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இதோட ரிவ்யூஸும் நான் ஆக்சுவலி நல்லா இருந்தது. அண்ட் நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன்னா மோஸ்ட்டாக குட் ரீட்ஸ்லேருந்து தான் பார்ப்பேன் அண்ட் ஆல்சோ கூகுள் ரிவ்யூஸும் நான் செக் பண்ணுவேன். பட் இதுக்கும் நல்லா இருந்தது ரிவ்யூஸ். ஓகே, ஐ தாட் நம்ம இதை படித்து தான் பார்ப்போமே அப்படின்னு. தேர்ட் புக் என்னன்னு பார்த்தோன்னா டு கில் அ மாக்கிங் பேர்ட். இந்த புக் வந்து எழுதினது யாருன்னு பார்த்தோன்னா ஹார்பர் லீன்றவங்க தான் எழுதினாங்க. இந்த புக் ஆனால் ரொம்பவே ஃபேமஸான புக். இன்ஃபேக்ட் புலிட்சர் வின்னிங் ஆன புக் இது. இந்த புக் பற்றி எனக்கு நிஜமாகவே ஐடியா இல்லை, பட் நான் குட் ரீட்ஸில் வந்துட்டு இதோட ரிவ்யூஸ் பார்த்ததில் வந்துட்டு ரொம்பவே அமேசிங்காக இருந்தது. லைக் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைமாவது இந்த புக்கை படிக்கணுன்ற ஒரு லிஸ்ட்டில் தான் இந்த புக்கை நான் பார்த்தேன். ஓகே, ஐ தாட் ஐ வில் ட்ரை திஸ் புக். மேபி நான் படிச்சுட்டு நான் இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபோர்த் புக் என்னென்னு பார்த்தோன்னா எஜுகேட்டர். எஜுகேட்டர்ன்றது ஒரு ஃபேமஸான ஆத்தரோட மெமோயர். ஸோ மெமோயர்னால் வந்துட்டு ஒருத்தரோட லைஃப்லேருந்து ஒரு பார்ட், லைக் ஒரு பகுதியை மட்டும் அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்துட்டு மெமோயர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்னல மிஷல் ஒபாமா அவங்களோட புக் வந்து பார்த்தோன்னா ஆட்டோபயோகிராஃபி. ஏன்னா வந்துட்டு அவங்களோட என்டையர் லைஃப் சொல்லியிருப்பாங்க, ரைட் ஃப்ரம் த பிகினிங் டில் த கரண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஆனால் மெமோயர் பார்த்தோன்னா இவங்களோட ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் லைஃப் பற்றி மட்டும் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னென்னா, இப்போ இவங்க வந்துட்டு ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து தான் இவங்க, ஒரு ஹில்லியான வில்லேஜில் தான் இவங்க வளர்ந்தது. அங்கே பார்த்தோன்னா பெருசாக இவங்களுக்கு எதுக்குமே ஆக்சஸ் இருக்காது, எஜுகேஷனும் அங்கே பெருசாக இருக்காது அண்ட் ஃபேமிலிலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மீறி எப்படி வந்துட்டு ஷீ ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் ஹர் ஹவுஸ் அண்ட் எப்படி வந்து வெளி உலகத்துக்கு வந்துட்டு வந்து அதெல்லாம் பற்றி தெரிஞ்சு அண்ட் எப்படி அவங்களுக்குன்னு ஒரு எஜுகேஷனும் வளர்த்து அண்ட் ஹவு ஷீ ரீச் பிளேசஸ் அப்படின்ற ஒரு புக்கு தான் வந்துட்டு இந்த எஜுகேட்டர். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு இன்ஸ்பைரிங்கான புக் தான். நான் கிட்டத்தட்ட நிறைய இன்ஸ்பைரிங்கான புக் இந்த வாட்டி எடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்னு நானும் படிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ இந்த நாலு புக் தான் நான் இந்த வாட்டி லைப்ரரியிலேருந்து எடுத்தேன். எல்லா புக்கையும் நான் படிச்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you in the next video. Bye-bye.